ஹே ஹலோ மக்களே, அப்பானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களோட அப்பாவை உங்க கண்ணு முன்னாடியே வச்சு பைத்தியம் லூசு அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தகாத வார்த்தைகள்லாம் திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முன்னாடியே உங்க அப்பாவை நீங்க வாழ வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும், வாழ்ந்து காமிக்கிறேன்னா எங்க அப்பா கூட எங்க அப்பாவை ஜெயிக்க வைக்கிறேன்னா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெறி இருக்கும் இல்லையா? அந்த வெறி தான் இந்த படத்தோட கருங்க. போலீஸ்ல உயரதிகாரியா இருந்த தன்னோட அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு அசிங்கப்படுத்தி பைத்தியம் லூசு அப்படின்னு சொன்ன எல்லாத்து முன்னாடியும் தன்னோட அப்பா யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்க பாசமான மகனோட கதை தாங்க இந்த கதை. இதுக்குள்ள அனாத குழந்தைங்களை திருடி கடத்தி வித்து அது மூலமா காசு சம்பாதிச்சிட்டு இருக்க வில்லன் கேங்கிட்ட இருந்து அந்த அனாத குழந்தைகள் எப்படி நம்ம ஹீரோ காப்பாத்தினாரு, அவங்க அப்பாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. படத்தோட கடைசி நிமிஷம் வரைக்கும் சீட்டேஜ்ல நம்மள உட்கார வச்ச இந்த ட்ரிகர் படத்தோட முழு கதை விளக்கத்தையும் கேட்கறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னோட உழைப்பையும் என்னோட திறமையும் நீங்க பாராட்டணும்னு நினைச்சா மதிக்கணும்னு நினைச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஜெயிலுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கும்போது இங்க பாருங்க, எனக்கு இங்க இருக்கிற கூட்ட வேணும் அடுத்து நான் பண்ற தொழிலுக்கு, சோ இந்த கூட்டத்தை நான் யூஸ் பண்ணிக்க போறேன் எப்படின்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு பில்டப் ஏத்த சரியா 30 வருஷம் கழிச்சு 2021 பழைய சாங்கள் எல்லாம் பிளே பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற போட்டோஸ் டிராயிங்ஸ் அதாவது பேப்பர்ல வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பின் பண்ணிட்டு இருக்காரு நம்ம படத்தோட ஹீரோ பிரபா. டே கார்த்திக், கிளம்பிட்டியா? லேட் ஆகுது அப்படின்ட்டு பிரபா அவங்களோட அண்ணனை கேட்க, ஏ உன் அண்ணி கிளம்பிட்டானா நானும் கிளம்பிடுவேன், பாத்ரூம்ல இருந்து வெளியே வரவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்றாரு. உள்ள அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவனோட பையரையும் செல்லரையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும், அரெஸ்ட் பண்ணியாகணும், இதுதான் இப்போ இருக்கிற டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இந்த ஆபரேஷனுக்கு பிரபாவோட ஃப்ரெண்டு தேவாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஹெட் ஆஃபீஸரா. ஸோ பிரபாவும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல மச்சா, என்னடா பண்ணுறது, எப்படி வந்து அந்த டீமை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கன்ஃபியூசிங் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிரபா ஆல்ரெடி அந்த டீமில் இருக்கிற ஒருத்தரோட பையன் வந்து படிக்க வச்சுட்டுருப்பாரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி. மூர்த்தி நான் எப்போ வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன், அவர் எப்போ டைம் சொல்லுவார், அதுபடி நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம் மச்சா, டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா இன்டெலிஜென்ட்டாக காமிக்கிறாரு. இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா மூர்த்தி அந்த ஆளுங்கிட்ட மாட்டிக்கிறாரு. எப்படி மாட்டினார் அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கு. அந்த டீம் எல்லாமே மூர்த்தியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. யார்டா சொன்னேன், எப்படா சொன்னேன், உன்னை வந்து 10 வருஷமா நான் டீம்ல வச்சுட்டு இருக்கேன், எனக்கே துரோகம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஓப்பன்ல இருக்கிற அந்த வில்லன் கேங் அதாவது பாண்டியன் எல்லாமே போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மூர்த்தியை. ஸோ மச்சான் மாட்டிக்கிட்டான், பேக் அடிச்சிடலாம், இதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தேவா சொல்றாரு. இல்லை மச்சான், என்ன நம்பி வந்திருக்காரு, அவரோட பையனை நான் தான் படிக்க வச்சுட்டு இருக்கேன், மூர்த்திக்காக இல்லைனாலும் அவரோட பையனுக்காக நான் இவரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு கன் எடுக்கிறாரு. எல்லாத்தையும் தாறு மாறா ஷூட் பண்றாரு, மூர்த்தியும் காப்பாத்திடுறாரு. டீமே பேக் அடிக்கும் போது நீ மட்டும் எதுக்கு அவரை போய் காப்பாத்தின அப்படின்ட்டு பிரபாவை சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. இப்போ நீ சொல்லு, உனக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் முக்கியமா இல்ல சென்டிமெண்ட் முக்கியமா, உங்க அப்பாவும் அதே தப்பு தான் பண்ணாரு, நீ அதையே பண்ணிடாத அப்படின்ற மாதிரி பிரபாவை வான் பண்றாரு கமிஷனர். இல்ல எனக்கு சென்டிமெண்ட் தான் முக்கியம், சென்டிமெண்ட் முக்கியம் அப்படின்ட்டு சைன் அப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருமாகனே அப்படின்ற மாதிரி கமிஷனரும் சொல்லி முடிச்சிடுறாரு. பிரபாவும் சைன் பண்ணிடுறாரு. அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிற பிரபா கிட்ட டாக்டர் சொல்றாரு, இங்க பாருப்பா உங்களோட அப்பாவுக்கு செலக்டிவ் அம்னீசியா இருக்கு, ஸோ அவருக்கு அவர் விஷயத்தில ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த ஓல்டு சாங்ஸ் அவருக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே பண்ணுங்க, அதெல்லாமே பிளே பண்ணும்போது கண்டிப்பா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாங்க. அப்பாக்கு இந்த செலக்டிவ் அம்னீசியா இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் ரூம் ஃபுல்லா அவரோட ஞாபகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டிராயிங் பண்ணி பேப்பர்ல போட்டோ காப்பியை எல்லாத்தையும் பின் பண்ணி வச்சிருக்காரு நம்ம பிரபா. இப்போ அந்த போட்டோஸ் எல்லாமே நம்ம அப்பா பார்த்துட்டு இருக்கும் போது பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி கமிஷன் ஆஃபீஸ் கொழுந்துட்டு இருந்துச்சுன்னு நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த கமிஷன் ஆஃபீஸ் யார் எரிச்சிருப்பாங்க அப்படின்ட்டா மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் எரிச்சிருப்பாரு. எந்த ஒரு ரீசனால் அப்படின்ட்டா அங்க இருக்கிற ஃபைல் எல்லாத்தையுமே அடிக்கணும் அப்படின்றதுனால கமிஷன் ஆஃபீஸ் ஃபுல்லாவே எரிச்சிருப்பாரு. கமிஷனர் ஆஃபீஸ் தீப்பிடிச்சு ஏரிய இங்க திரையே தீப்பிடிக்கிற மாதிரி ட்ரிகர்னு டைட்டில் போட்டு அடுத்த சீனி யாருமே வராத கடையில் யார் கங்கிள் டீ ஆத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காஃபி ஷாப்ல கமிஷனரும் பிரபா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் பிரபா இந்த வேலைக்கு ஜாயின் பண்ண அப்படின்ட்டு கமிஷனர் கேட்க, எங்க
எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற கெட்ட பேரை நான் அழிக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி பிரபாவும் சொல்கிறாரு. இங்கே பாரு, உன்னை நான் வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த காஃபி ஷாப்பை பாரு, இங்கே இருக்கிற மக்கள்லாம் பாரு, உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கும் போது, இதெல்லாம் ஒரு காஃபி ஷாப்பார் அப்படின்னு கேட்குறாரு நம்ம பிரபா. உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்கே இருக்கிற எல்லாருமே அண்டர் கவர் ஆஃபீஸர், இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்க கூட ஒர்க் பண்ண போகிறாங்க, நீ தான் அதுக்கு ஹெட்டாக இருக்க போகிற. என்ன ஜாப் அப்படின்ட்டா, சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜும் உங்களுக்கு கிடைச்சிரும். அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் தப்பு பண்ணுற ஒவ்வொரு போலீஸையும் நீங்கள் எங்கள் கிட்ட சொல்லணும், இதுதான் உங்களோட வேலை. எல்லாத்தையும் நீங்கள் அண்டர் கவர் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு சிட்டியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற எல்லாருமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சிட்டியே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஜாப்பை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கமிஷனர் சொல்ல, அந்த டீமில் யார் இருக்காங்க அப்படின்ட்டா, முனிஷ்காந்த், நிஷா, நம்ம கில்பான்ஸே இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது பெருமாள் அவர் இருக்காரு, அன்பு இருக்கார், இப்படி எல்லாமே இந்த நாலு பேர் இருக்கிற டீம் மட்டும்தான் அண்டர் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பைக் கிளாஸை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே தப்பு பண்ணுற போலீஸ் எல்லாமே மாட்டி கொடுக்குறாரு, அவங்க எல்லாருமே சஸ்பென்ஷனும் வாங்குறாங்க. ஏசிபி கருணாகரன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு பொண்ணோட வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாரு, அதை இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ முனிஷ்காந்த் என்ன பண்ணுவார்னா, கருணாகரனோட பாக்கெட்லேருந்து தெரியாமல் அந்த ஃபோனை எடுத்துருவாரு, எடுத்து அதில் இருக்கிற வீடியோலாம் டெலீட் பண்ணிடுவாரு. இந்த ஃபோன் இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, பிரபாகர் இருக்கு. இப்போ முனிஷ்காந்த் அந்த ஃபோனை தெரியாமல் எடுத்தார் இல்லையா, அதையே படத்தோட கதாநாயகி ஜனனி, அதாவது தன்யா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேர் தான் இதில் வந்து ஜனனி. ஜனனியும் ஜனனி கூட இருக்கிற நிஷா அப்படின்ற பாப்பாவும் பார்த்துருவாங்க. ஏ திருடன் திருடன் திருட அப்படின்ட்டு எல்லாமே கத்தி கூச்சலிட, அங்கே பிரபா வந்து முனிஷ்காந்த கமிஷன் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் அங்கே அடியும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஜனனி பிரபா கிட்ட தன்னோட விசிட்டிங் கார்டையும் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி லவ் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அடுத்த சீனே, ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மைக்கேல் வெளியே இருக்கிற தன்னோட பையன் ஆதி கிட்ட 100 kg கொகைன் நீங்க எப்படியோ ஷிப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட கமிஷன் ஆஃபீஸ் டீம்ல இருந்து ஒரு போலீஸ் டீம் கிளம்புது. அந்த கொகைனை எப்படியாவது சீஸ் பண்றதுக்காக கொகைன் கடத்திட்டு போற வேண போலீஸ் டீம் ட்ரேஸ் அவுட்டும் பண்ணிடுறாங்க, சீஸும் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா மைக்கேலோட டீம் அதுக்கு ஆப்போசிட்ல வேற ஒண்ணு பண்றாங்க, அதே ரூட்ல வேற ஒரு பொருளை கடத்தி ஷிப்பும் பண்றாங்க. அது என்ன பொருள் அப்படின்றது நமக்கு தெரியவே மாட்டேங்குது, சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. அடுத்த நாள் பிரபாவோட அண்ணன் கார்த்தியோட வெட்டிங் ஆனிவர்சரி வருது, 10th வெட்டிங் ஆனிவர்சரி. அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணியோட முகத்துல சோகம் மட்டுமே இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சு பார்த்தா அவங்களோட பிரெக்னன்சி வந்து இல்லவே இல்லை இல்லையா, ஸோ அதனால ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கில்பான்ஸே இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்பவுமே சரக்கு பாட்டி தண்ணி போட்டே இருப்பார், அண்டர் கவர் தானே பண்ணுறாரு, எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற காட்டி தண்ணி போட்டே இருப்பார். ரொம்ப ரகடாக வந்து சொல்கிறாரு, ஏ இங்கே பாருமா, உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ பெத்தா மட்டும்தான் புள்ள கிடையாது, நீ பெத்தாலும் புள்ள உன்னை விட்டுட்டு போயிடுவான், ஸோ உனக்கு உன் புள்ள தான் கேரண்டின்னு கிடையாது, ஸோ அதனால நீ ஏன் வந்து ஒரு குழந்தைய வந்து எடுத்து வளர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தண்ணியை போட்டு நம்ம கில்பான்ஸே சொல்கிறாரு. அவர் என்னதான் ரகடாக சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கா, நீங்கள் வேணால் ஒரு குழந்தைய வந்து நம்ம தத்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரபுவும் சொல்கிறாரு. அதை வந்து கார்த்தியும் அசெப்ட் பண்ணிக்கிறாரு, அண்ணியும் அசெப்ட் பண்ணிக்கிறாங்க. படத்தோட கதாநாயகி ஜனனி ஆர்பனேஜ் ஹோம் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்காக தான் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருப்பாரு நம்ம பிரபா. இப்போ அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே அப்பாவை பார்த்தோன்னே அப்படியே சுற்றி சூழ்ந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இது எல்லாமே அப்பாவும் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாரு. அப்பா அவருக்கு டக்குன்னு ஒரு செகண்டு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதே மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து சுற்றி இருக்காங்க, ஒரு மாதிரி மயக்கமாயிடுறாரு அந்த விஷயத்தை நினச்சி. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டா, அப்பா ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஓடி வராரு அந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்லேருந்து. அப்போ பின்னாடி மைக்கேலோட டீம் வந்து அப்பாவை அடித்து அந்த குழந்தையும் வந்து பார்த்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இப்படின்ற மாதிரி தான் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இப்போ ஏதோ அப்பாவுக்கு பெருசாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் இந்த ஆர்ஃபனேஜ் ஹோம் மூலமாக தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் நமக்கு தெரிய வருது. இதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிஷாவை ரொம்பவே பிடிச்சி போயிருது ஃபேமிலிக்கு, அதனால நிஷாவை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிஷாவை இதுக்கு முன்னாடி அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் வந்து இங்கே பாருங்க, எங்களால் அப்போல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தன்யா, அதாவது ஜனனி என்ன சொல்கிறாங்கன்ட்டா, நீங்கள் 3 குழந்தை வச்சுருந்தீங்க, அதில் 2 அவள் வந்து உங்ககிட்ட இருக்கிற கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணல, ஸோ அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இனிமேல் உங்களுக்கும் நிஷாவுக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் இனிமேல் அவளோட பிரச்சனை தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி தன்யா சொல்கிறாங்க. உடனே அந்த பேரண்ட்ஸ், நான் எப்படி நிஷா வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டும் போயிடுறாங்க. அடுத்த நாள் நிஷாவை நம்ம பிரபாவோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக காரில் நம்ம தன்யா கூட்டிட்டு வராங்க. நிஷாவை வெல்கம் பண்ணுறதுக்காக மெட்ராஸ் மாலில் கார்த்தியும் அண்ணியும் ரொம்ப பெரிய கிராண்டாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அசோக் நகரில் ஒருத்தன் கன் முனையில் வச்சு ஒரு காரை வச்சு மிரட்டிட்டு இருக்கான், ஏன் என்ன வச்சு தப்பிச்சு போயிருவியா, செயின்லாம் கழட்டி கூற அப்படின்ற மாதிரி இங்கே ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டா, ஒரு காலேஜ் பொண்ணை கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் போய் கடத்தி கட்டி வச்சிருக்காங்க. இப்போ 3 இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நிஷா ஒப்படைக்கிறதுக்காக தனியா போயிட்டு இருக்காங்க, இன்னொருத்தன் துப்பாக்கி முனையில் ஒருத்தர் வந்து மிரட்டிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ஒரு காலேஜ் பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சு கையை கட்டி போட்டிருக்காங்க. 3 இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே மேலே ஒரு பெரிய பில்டிங்கில் இருந்து மைக்கேலோட பையன் ஆதி வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அண்டர் கவர் பண்ணிட்டு இருக்க நம்ம பிரபா டீம் இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேஷனில் யாருமே கிடையாது, ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல பிஸியா இருக்காங்க. கன் பாயிண்ட்ல ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்கான், அவனை கண்காணிக்கிறதுக்காக ஒரு டீம் போயிருக்கு போலீஸ் டீம். இன்னொரு பக்கம் இந்த கிட்னாப் பண்ணாங்க பாத்தீங்களா,
ஒரு காலேஜ் பொண்ணு அதை கண்காணிக்கிறக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த சர்க்கிள் இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் போலீஸ் அவைலபிளாக கிடையாது. ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்ச நம்ம அண்டர் கவர் ஆஃபீஸர் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டா அவங்களே களத்தில் குதிக்கிறாங்க. அந்த கடத்திட்டு போன பொண்ணு எங்கே வச்சிருக்காங்க அப்படின்றத சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறன்ற மாதிரி பிரபாக்கு நியூஸ் வர அந்த இடத்துக்கு பிரபாவும் போகிறாரு. இது இந்த சைட் இப்படி போயிட்டு இருக்கும்போது நிஷா இருக்காங்க பார்த்தீங்களா, நிஷா வந்து மெட்ராஸ் மாலுக்கு வந்துடுறாங்க. பெரிய வெல்கம் பார்ட்டி போயிட்டு இருக்கு, எல்லாரும் டான்ஸ் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க, பொக்கே கொடுக்குறாங்க, பொம்மை கூட எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க நம்ம நிஷா. இப்போ நாலாவதா கோட் சூட் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்ட ஒரு டீம் வந்து கார்ல இருந்து வெளியே வருது. அதாவது அந்த மெட்ராஸ் மாலுக்கு கீழே பார்க்கிங்ல இருந்து அந்த டீம் வெளியே வருது. இப்போ யாரடா என்னடா பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்குது. ஏ என்னடா பண்ண போறீங்க, நாலு விஷயம் நடக்குது, நாலு ஒரே டைம்ல நடக்குது, இப்போ எப்படி யாரை காப்பாத்துவாங்க, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்போட உச்சக்கட்டத்திலேயே நம்மளை வச்சிருக்காங்க. அடுத்த சீனே அந்த பொண்ணை கடத்தி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அங்க இருக்கிற அடியாளம் கூட எல்லாத்தையும் சண்டை போறாரு. விரித்தனமா இருக்குது ஃபைட். இந்த ஃபைட்டை நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமா வந்து இந்த ஸ்டண்ட் பண்ணிருந்தாங்க. திலீப் சுப்ராஜ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுத்துக்கிறேன். இந்த டைம்ல மைக்கேலோட பையன் ஆதியும் அடிச்சு போட்டு அங்க இருக்கிற அடியாளங்களையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணையும் வந்து நம்ம பிரபா காப்பாத்திடுறாரு. இங்க பிரபா அந்த பொண்ணை காப்பாத்தினாலும் நிஷாவை வந்து காப்பாத்த முடியாம போயிருது. நிஷாக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு அந்த கோட் சூட் போட்டு மாஸ்க் போட்டு ஒரு டீம் வந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த டீம் இப்போ மேல மாலுக்கு வருது. இப்போ நிஷாவை வெல்கம் பண்றதுக்காக ஆப்போசிட்ல கார்த்தியும் அண்ணியும் நின்றுட்டு இருக்காங்க. நிஷா பக்கத்துல வர 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 ஒரு புகை குண்டு மாதிரி வருது, ஒரே புகைமயமா மாறுது. இப்போ நிஷாவை அந்த புகைமயத்தில இருந்து அந்த கோட் சூட் போட்ட டீம் வந்து கடத்திடுறாங்க. நிஷாவை தேடி தேடி பார்க்காங்க, யாருமே இல்ல, நிஷாவை காணும் அப்படின்ற மாதிரி ஒரே பரபரப்பா முடியுது. பிரபா இப்போ காபி ஷாப்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ரிவீல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. நிஷாவை தூக்குன கேங்கும் அந்த பொண்ணை கடத்தினது கேங்கும் ரெண்டு ஒரே கேங்க இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதை வந்து பேரலல் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா, போலீஸ் எல்லாத்தையும் பரபரப்பா வச்சுக்கிட்டு, அதாவது இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டா இருக்கிற போலீஸ் எல்லாத்தையும் வேற ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ண வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடத்திருக்காங்க. இந்த விஷயம் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பிரபு கேட்கிறாரு. ஆமா நடந்திருக்கு, கஞ்சா கடத்துறன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்தை வந்து கடத்திருக்காங்க, அது என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதுதான் வந்து நமக்கு குழு. அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் சிமிலரா ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா அப்படின்னு தேடும் போது அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கனெக்ட் ஆகுது. ஒரு ஆடி கார் இதுக்கு முன்னாடி அந்த கஞ்சா கடத்திட்டு போனாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதாவது அந்த கொக்கைன் 100 கிலோ கொக்கைன் கடத்திட்டு போனாங்கல்ல, அந்த இன்சிடென்ட்டுக்கும் இப்போ நிஷாவை கடத்தின இந்த பொண்ணை கடத்தின இந்த விஷயத்துக்கும் ரெண்டுக்குமே சிமிலரா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டா ஒரு ஆடி கார். அந்த ஆடி காரை தேடிதான் இப்போ படம் நகர போகுது. இப்போ அந்த ஆடி காரோட ரிவர்ஸ் கேமராவை ஹேக் பண்ணி அது எங்க போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரைஸ் அவுட் பண்றாங்க. பிரபு அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கார் முன்னாடி போயிட்டு இருக்கு, பிரபு வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காரு. அந்த காருக்குள்ளதான் நிஷா இருக்காங்க. கடத்தினது யாரு அப்படின்ட்டா மைக்கேலோட பையன் ஆதி தான் வந்து கடத்திருப்பாரு. இப்போ ஒரு பில்டிங்குள்ள அந்த காரும் போயிருது, ஷட்டரை வச்சு க்ளோஸும் பண்ணிடுறாங்க, காரும் ஆஃப் பண்ணிடுறாங்க, சென்சாரும் ஆஃப் ஆயிருது. ஸோ அதனால இப்போ அந்த கார் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஹேக் அவுட் பண்ண முடியவே இல்லை. ஸோ பிரபு தடுமாறி நிக்கிறாரு வழியிலேயே. இப்போ அந்த காருக்குள்ள இருந்து நிஷாவை கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த கூண்டை எடுத்து கொண்டு வந்து வெளியே வைக்கிறாரு. மைக்கேல் இப்போ ஆதிக்கு கால் பண்ணி இங்க பாரு எல்லா விஷயமே தப்பா இருக்கு, உடனே அந்த பொண்ணை அறுத்து போட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து எரிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி மைக்கேல் சொல்ல அந்த பில்டிங் ஃபுல்லாவே பெட்ரோல் ஊத்துறாங்க. கூண்டுக்குள்ள இருக்கிற நிஷா மேலையும் பெட்ரோல் ஊத்துறாங்க. நமக்கே பரபரப்பா இருக்கு, எப்பறா வந்து இப்ப நிஷாவை காப்பாத்த போறாங்க, சின்ன குழந்தை, அந்த குழந்தை எரிச்சா அந்த குழந்தை எப்படி பரிதவிக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பெட்ரோல்ல நனைஞ்ச நிஷா மேல தீய பத்த வைக்க வரும்போது நம்ம பிரபு தாறு மர என்ட்ரி கொடுத்து ஃபைட் நடக்குது. எல்லாத்தையும் கன் வச்சு ஷூட் பண்ற, அட்டாக் பண்ற ஃபைட் நடக்குது. மைக்கேலோட பையன் ஆதியும் வந்து அட்டாக் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்போ நிஷாவையும் வந்து பிரபு காப்பாத்திடுறாரு. இந்த எல்லாமே ஃபோனில் கேட்டுட்டு இருந்த மைக்கேல் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டா, ஜெயிலிருந்து நான் வெளியே வரதுக்கு இதுதான் சரியான டைம், எனக்கு பெயில் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி பெயில் மூலமாக இங்கே மைக்கேல் வெளியே வராரு. இந்த சைடு நிஷாவை காப்பாற்றிட்டு பிரபு வெளியே வராரு. இது ரெண்டுமே ஒரே இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. இப்போ இன்ட்ரோவில் போடுறாங்க, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பரபரப்போட படத்தோட இன்ட்ரோவில் போடுறாங்க கைஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஃபிலிமை பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்க்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ டக்குன்னு செகண்ட் ஹாஃப்க்குள்ள போலாம். வாங்க மக்களே, பிரபா கிட்ட படத்தோட கதாநாயகி தன்யா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நான் எப்படி நம்புறது, அவளோட ப்ரீவியஸ் பேரண்ட்ஸ் ஆன என்னை வந்து மிரட்டிட்டு போனாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு நான் போய் பார்க்கும்போது அவங்களும் இறந்து கிடக்குறாங்க, எனக்கு எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தன்யா அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு பயப்படாத, நிஷாவை காப்பாத்தினதே நான் தான், இதை நிஷா கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னதும் நான் தான், இதுக்கும் கவலைப்படாத, அண்டர் கவர் ஆபீசரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை,
நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா வந்து நம்பிக்கை கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் படம் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டே இருக்கும். அதனால விறுவிறுப்பா நானும் சொல்றேன், நீங்களும் சுறுசுறுப்பா கேட்டுக்கிட்டே வாங்க. மைக்கேல் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சண்டை நடந்துச்சு பாத்தீங்களா, அங்க எப்படி என்ன மாதிரி சண்டை நடந்துச்சு அப்படின்றத போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. நெத்தி பொட்டிலே வச்சு சுட்டுருக்கான், கண்டிப்பா அவன் வந்து போலீஸா தான் இருக்கிற வாய்ப்பு இருக்கு, நல்லா ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணிருக்காங்க, கண்டிப்பா என்ன தேடி வருவான். சோ அதனால ஆதி அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நான் வருவேன்னு தெரிஞ்சு எனக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்ட்டு மைக்கேல் சொல்ல அந்த இடத்துக்கு பிரபா தாறுமாறா என்ட்ரி கொடுக்குறாரு. அப்படியே சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காரு, யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ மைக்கேல் ஒரு பிளான் பண்றாரு, என்ன அப்படின்ட்டா ஒரு வார்டு பாய ஆதியோட ரூமுக்கு அனுப்பிச்சு விட்டு ஆதி கிட்ட அந்த வார்டு பாய் போனை கொடுக்குறான். அப்போ மைக்கேல் பேசுறாரு, கண்ணா அப்பாக்காக நீ எல்லாமே பண்ணிருக்க, இப்ப அப்பாக்காக கடைசி ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ற கண்ணா. அந்த வார்டு பாய் கத்தி எடுத்து உன் கழுத்துலயே சதுக்கு சதுக்குன்னு குத்துவான், நீ வலிக்காம அப்படியே செத்துறா கண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம மைக்கேல் சொல்றாரு. சொன்னபடியே அந்த வார்டு பாய் கத்தி எடுத்து சத்துக்கு சத்துக்குன்னு குத்துறான். இப்போ இதுக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்கும் அப்படின்றத ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டே வரேன், கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க. இப்போ அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாருமே உள்ள போய் பார்ப்பாங்க. அந்த வார்டு பாயும் கத்தி எடுத்து குத்துனான் இல்லையா, அந்த கத்தியோட வெளியே ஓடி வருவான். இந்த வார்டு பாய்க்கு முன்னாடி என்ன சொல்லி அனுப்பிச்சுட்ருப்பாங்க அப்படின்ட்டா, நீ வெளியே ஓடி வரும்போது நம்ம மைக்கேலோட ஃபோட்டோ காமிச்சு இந்த பர்சன் அங்கே கண்டிப்பாக இருப்பான், அவனோட கழுத்தில் கத்தி வச்சு நீ மிரட்டிடுறா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொல்லியிருப்பாங்க. அந்த பிளான் படி அந்த வார்டு பாய் மைக்கேலோட கழுத்துல கத்தி வச்சு அப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா விட்டுருவேன் அறுத்துடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். என்னடா மைக்கேலோட கழுத்துலயே ஏன் வந்து இவனை கத்தி வைக்க சொல்லணும் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்ட்டா, அந்த இடத்துக்கு கண்டிப்பா அந்த போலீஸ் யார் கொன்னாங்கன்னு தெரியாது இல்லையா, அவன் வருவான் இல்லையா, கண்டிப்பா அவன் என்னை காப்பாத்துறக்காக வருவான், அப்ப அவனை நான் பாத்துருவேன். சோ இப்படிதான் வந்து அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வார்டு பாயும் கழுத்துல கத்தி வச்சு நின்றுருப்பான். யாரா இருக்கும் யாரா இருக்கும் அப்படின்ட்டு வெறியோட மைக்கேல் பாத்துட்டு இருக்க, மைக்கேலை காப்பாத்துறதுக்காக கண்ணை எடுப்பாரு பிரபா. டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும், யாரா வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டா, நம்ம கிளிஃபான்ஸே இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் வந்து ஷூட் பண்ணிருப்பாரு. என்னடா இவரு இதுக்கடா ஷூட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி பிரபா ஒரு மாதிரி ஷாக்ல இருப்பான். இப்ப மைக்கேலோட பிளான் ஃப்ளாப் ஆகி போச்சு, யார் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஐடியா உனக்கு கிடைக்காமலே போச்சு, அந்த பர்சனோட மூஞ்சியும் பார்க்க முடியாம போச்சு. இப்போ பிரபா போயிட்டு காஃபி ஷாப்ல நம்ம கில்ஃபான்ஸை கிட்ட கேட்பாரு, ஏன்னா இப்படி வந்து பண்ணீங்க, என்னென்ன ஆச்சு, நான் ஷூட் பண்ணிருப்பேன்ல அப்படிங்கும் போது, இங்க பாரு உனக்காக நான் எதுவுமே பண்ணல, எனக்காக நான் பண்ணேன், என் பையன் வந்து என்னை சப்பைன்னு நினைக்கிறான் மொக்கைன்னு நினைக்கிறான், நான் வந்து போலீஸ்ல வந்து சும்மா தண்டத்துக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான், நான் கெத்து நான் அவனுக்கு காமிக்கணும், அவனோட அப்ப நான் யாருன்னு அவனுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் ஷூட் பண்ணேன். ஆனா நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் பெரிய சம்பவத்தை பண்ணி அவனோட அப்ப நான் யாரு நான் இருந்தாங்க அனாதாசிரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஃபாதர் வந்து பிரபா கிட்ட சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, ஒரே வருஷத்துல 30 குழந்தைகளும் அடாப்ட் ஆகி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த சர்ச் ஃபாதர் சொல்றாரு. எப்படி ஃபாதர் ஒரே வருஷத்துல 30 குழந்தைகளும் அடாப்ட் ஆகி போயிருக்க முடியும், இதுல ஏதோ வந்து சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பிரபா வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ இந்த சம்பவத்துக்கும் அப்பாவோட அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அவருக்கு வந்து அந்த பிரைன் லாஸ் வந்து ஆயிருக்கும், மெமரி லாஸ் வந்து ஆயிருக்கும். இந்த சர்ச்ல நடந்த ஃபயர் இன்சிடென்ட்டுக்கும் அப்பாக்கு நடந்த ஃபயர் இன்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பிரபா வந்து ஒரு க்ளூ பண்றாரு. இப்போ அடுத்த நாளே தன்யா கிட்ட போய் கேக்குறாரு, எப்படி ஒரே வருஷத்துல 30 குழந்தைங்க அடாப்ட் ஆயிருக்க முடியும்னு கேட்க, இது நிறைய ஃபேக் எல்லாம் நடந்திருக்கு, நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபேக்கா வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு நிறைய இல்லீகலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தன்யா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை வந்து க்ளூவா எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்க ஆர்ஃபனேஜ் ஹோம்ல இருந்து ஃபேக் பேரண்ட்ஸை வச்சு எத்தனை பேர்த்த அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தன்யா செக் பண்ணி பாக்குறாங்க, அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து சேஃபா இருக்காங்களா, அவங்க எல்லாமே வந்து ஒரிஜினல் பேரண்ட்ஸா இல்ல ஃபேக் பேரண்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ பிரபாவும் தன்யாவும் ஸ்டெப் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய வீட்ல தன்யா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது, அதுல ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஃபேக்கா கிரியேட் பண்ணிருக்காங்க, ஃபேக்கா வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிரபா அடி அடி அடிச்சு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்ச மைக்கேல் நம்ம தன்யாவையும் தன்யா கூட இருக்கிற அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் மறுத்து போட சொல்லிடுறாரு. இப்போ இன்னுமே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது படம். இப்போ மைக்கேல் ஒரு பிளான் பண்றாரு,
சிட்டியில் இருக்கிற பப்ளிக் பிளேஸில் அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜில் தெளிவாக பதிகிற மாதிரி 20 குழந்தைங்களை வந்து கடத்துறாரு. அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா கிட்டையும் டிமாண்ட் வைக்கிறாங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் காசு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு மோட்டிவ் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்லிக்கிட்டே வரேன், கவனிச்சுட்டே வாங்க. ஆர்ஃபனேஜுக்கு மைக்கிளோட ஆளுங்களாக வராங்க, அங்கே வெளியே பாதுகாத்துட்டு இருந்த 2 போலீஸ் ஆஃபீஸரை கொண்டுறாங்க. கொன்ன ஒன்றுமே சத்தம் கேட்டதும் நம்ம கில்ஃபான்ஸே உள்ளே ஓடி போய் எல்லாத்தையும் ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணி வெளியே தைரியமாக நின்றுட்டு இருக்காரு. நம்ம முனிஸ்காந்த் வந்து அண்ணா வாங்கினே உள்ளே வாங்கினே, நீங்களும் உள்ளே வாங்கினே பார்த்துக்கலானே அப்படின்ற மாதிரி முனிஸ்காந்த் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கில்ஃபான்ஸே சொல்கிறாரு, முனிஸு என்னோட பையன்கிட்ட போய் சொல்லு, உன் அப்பா வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒன்றும் அரெஸ்ட் ஆகலை, உன் அப்பா கெத்தானவன் வீரமானவன், அவன் எவ்வளோ பெரிய தைரியசாலி, 30 குழந்தைங்களை காப்பாற்றி 2 போலீஸை காப்பாற்றி செத்து போயிட்டார் அப்படின்ட்டு என் பையன்கிட்ட நீ போய் சொல்லு அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்லிட்டு கில்ஃபான்ஸே அங்கே வந்து அடியாளங்கள் எல்லாத்தையும் வெட்டுறாரு, குத்துறாரு, அடிக்கிறாரு. வந்த அடியாளுங்க எல்லாத்தையும் சரம் மாதிரியே வெட்டி போட்டுறாரு, குத்தி போட்டுறாரு. அதில் ஒரு அடியால் நம்ம கில்ஃபான்ஸே போய் குத்தி போட்டுறான். அவரும் என் பையன்கிட்ட மறக்காம சொல்லிடு, உன் அப்பா வீரமானவன் கெத்தானவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்தும் போயிடுறாரு. மைக்கிளோட ஆளுங்க பப்ளிக் பிளேஸில் 20 குழந்தைங்களை கடத்துறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாமே பணம் கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு சிஎம் அதாவது கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து 4 போலீஸை வந்து அனுப்பிச்சுட்ருப்பாங்க, எப்படியாவது அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக. அந்த பாருக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த 4 போலீஸுமே. அந்த பாருக்குள்ள இருக்கிற எல்லா ஆளுங்களுமே மைக்கிளோட ஆளுங்களாக இருப்பாங்க. இப்போ அந்த மைக்கிளோட ஆளுங்க எல்லாருமே அந்த 4 போலீஸையும் வந்து சர மாதிரியே வெட்டி கொண்டு போட்டுறாங்க. இந்த நியூஸ் வந்து பிரபாக்கு தெரிய வரும்போது அவங்களை காப்பாற்ற பிரபா அங்கே போகிறாரு. ஆனால் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு போலீஸ் மட்டும் உயிரோடு இருப்பார். அவரை காப்பாற்றுறதுக்காக ஏ எந்தர்றா தேவா எந்தர்றா எந்தர்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு புல்லட் அவரோட நெஞ்சில் வந்து படுது. அவரும் ஷாக்கில் பார்க்குறாரு, யார் அப்படின்ட்டா மைக்கேல் துப்பாக்கி கையில் வச்சுக்கிட்டு கெத்தா நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ நீ துப்பாக்கி கீழே போடுறியா இல்லை உன்னோட ஃப்ரெண்டை நான் ஷூட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு மைக்கேல் கேட்க, துப்பாக்கி போடுற பிரபாக்கு இப்போ தான் ஒரு ஷாக்கு ரிவீல் ஆக போகுது, கேட்டுட்டு இருக்க நமக்கு ஒரு ஷாக்கு தான். மைக்கேலோட உண்மையான புள்ள யார் அப்படின்ட்டா இவ்வளோ நாள் பிரபாவோட ஃப்ரெண்டாக இருந்த தேவா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்ட்டா மைக்கேலோட பிள்ளையாக இருப்பார். நமக்கே வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும், நான் சொன்னேன்ல உன் பின்னாடி ஒருத்தனமே இருக்க மாட்டான்னு நான் சொன்னேன்ல என் புள்ளடா அப்படின்ட்டு மாறாட தட்டிக்கிறாரு நம்ம மைக்கேல். நெஞ்சில் குண்டடி பாஞ்சா அந்த மயக்கத்தில் அப்படியே நம்ம பிரபாவை உட்காந்துருக்காரு. இப்போ மைக்கேல் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, இதே மாதிரி தான் உங்கள் அப்பனு வந்து எனக்கு குடைச்சல் கொடுத்தான், நான் அந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களெல்லாம் கடத்தி வெளிநாட்டுக்கு வித்துட்ருக்கேன், ஆனால் உங்கள் அப்பா என்னோட வழியை கண்டுபிடிச்சிட்டான், நான் எந்த வழியில் போவேன், எப்படிலாம் வந்து குழந்தைங்களை கடத்துவேன், எந்த வழியில் அந்த குழந்தைங்களை கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் உங்கள் அப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டான். அவனை மாட்டி வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல, அதனால் அவனை பைத்தியகாரனு முத்திரை குத்துனேன், உங்கள் அப்பனும் பைத்தியகாரம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டான், உங்கள் அப்பா இப்படி இருக்கிறதுக்கு நான் தாண்டா காரணம் அப்படின்ட்டு மைக்கில் வந்து சிரிக்கிறாரு, கத்துறாரு, யோ அப்போ நீ தானடா காரணம் அப்படின்ட்டு அவனை ஷூட் பண்ணலான்ட்டு நம்ம பிரபா எந்திரிக்கும் போது பின்னாடி அப்படியே குதிச்சு எஸ்கேப்பும் ஆயிடுறாரு. இப்போ மைக்கேல் நிஷாவையும் கடத்திடுறான். இப்போ நிஷாவை காப்பாற்றணுமே அப்படின்ற ஒரு போராட்டத்தில் நம்ம பிரபா இருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இல்லை அப்படின்ட்டு இப்போ நான் சொல்ல போற கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டே வாங்க. பிரபா மைக்கேலோட ஆள் ஒருத்தன் ஜெயிலில் இருப்பான், அவங்ககிட்ட போய் எப்படா வந்து குழந்தைய கடத்துவீங்க என்னடா அப்படின்ட்டு அடிச்சு உடச்சு கேட்கும்போது இப்போ வந்து உண்மையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான், குழந்தைங்க எங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் சேஃபாக இருக்கும், கடலை தாண்டி போயிடுச்சு அப்படின்ட்டு அது எங்கே போகும்னு எங்களுக்கே தெரியாது, பொன் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்ட்டா ப்ராஸ்டியூட் ஆக்கிடுவானுங்க, பையனாக இருந்தால் டெரரிஸ்ட் ஆக்கிடுவானுங்க, அந்த குழந்தைங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நம்ம பிரபாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, அப்போ நிஷாவோட இது என்ன ஆகிறது, இவ்வளோ தான் போனேன், எத்தனை குழந்தைங்க எவ்வளோ தான் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பிரபா ரொம்பவே ஒரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எப்படியாவது அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு பிரபா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ வீட்டுக்கு வந்து அப்பா நீ வந்து ஃபேமிலியை பார்த்துக்கோ, நீ ஃபேமிலியை காப்பாற்று, எனக்கு மேலே நம்பிக்கை இருக்கு, நீங்கள் ஒரு போலீஸ், உங்களால் முடியும், நீங்கள் உங்களை நம்புங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டு கையில் கண்ணும் கொடுத்துட்டு போயிடுறான் நம்ம பிரபா. இப்போ அந்த குழந்தைங்களை கண்டுபிடிக்கிற தேடுதல் வேட்டைகள் இருக்காங்க. இப்போ தான் பிரபாக்கு ஒரு ஐடியா ஞாபகம் வருது, எங்க 16 ரோடு வந்து அவங்க அப்பாவோட ரூம்ல வந்து ஒரு பேப்பர்ல இருக்கும், ஸோ கண்டிப்பா இந்த ரூட்ல தான் வந்து அவன் கடத்துவான் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணிட்டு சிஎம் கிட்ட வந்து சொல்றாரு, இங்க பாருங்க இந்த எங்கச் ரூட்ல தான் வந்து கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ எல்லா செக் போஸ்ட்லயும் மடக்குங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்கூல் வேன்ல குழந்தையை கடத்தின டீம் என்ன பண்ணிருது அப்படின்ட்டு ஒரு காட்டுக்குள்ள வண்டி விட்டுறது. இப்போ அந்த வழியான வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாமே மடக்கி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு பிரபா வராரு. அப்போ அந்த வேன்ல இருந்து ஒரு பையன் தப்பிச்சு ஓடி வந்துடுறான், அந்த குழந்தையை வந்து காப்பாத்திடுறாரு நம்ம பிரபா. அப்போ கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, இப்போ இந்த வேனில் இருக்கிற 20 குழந்தைங்களுமே யார் அப்படின்ட்டா அந்த பப்ளிக் பிளேஸில் கடத்தினாங்க பார்த்தீங்களா அந்த குழந்தைங்க தான், ஆர்ஃபனேஜில் இருந்த குழந்தைங்க எல்லாமே வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பிரபாக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ அந்த ஐடியா படி வந்து பார்த்தீங்கன்ட்டா ஒரு சிமெண்ட் மிக்சர் இருக்கு பார்த்தீங்களா, சிமெண்ட் மிக்சர் வண்டியில் அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே உள்ளே போட்டு கடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க, இது அப்படியே
டைவெர்ட் பண்ணி, இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணுறதுக்காக சின்ன விஷயத்தை டைவெர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த பப்ளிக் பிளேஸில் கடத்தின எல்லா குழந்தைங்களையும் வச்சு அந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க எல்லாமே வந்து கடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க சிமெண்ட் மிக்சர் வண்டிக்குள்ளே வச்சு. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக பிரபா அந்த சிமெண்ட் மிக்சர் வண்டி எங்கே போயிட்டு இருக்கோ அதோட ரூட் எல்லாமே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காரு. இந்த சைடு பேரலாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டா மைக்கேல் நம்ம பிரபாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வெளியே அப்பா உட்கார்ந்துட்டு இருக்க மைக்கேல் கன் எடுத்து கார்க்குள்ளிருந்து அந்த கூண்டோட நிஷாவை எடுத்துக்கொண்டாது வெளியே வைப்பாரு. வெளியே வச்சு கன் பாயிண்ட்ல அப்படி நின்று இருப்பாரு. இந்த சைடு பிரபாவோட வீட்டுக்கு வெளியே கன் பாயிண்ட்ல நிஷாவை வச்சுட்டு இருக்காரு மைக்கேல். அந்த சைடு பேரலாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டா அந்த சிமெண்ட் மிக்சர் வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம தேவாதா அதாவது இப்ப மைக்கேலோட பிள்ளையா இருக்க தேவா வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஒரு வழியா கண்டுபிடிச்சு அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி சண்டை போட்டு அந்த குழந்தைய வந்து காப்பாத்திடுறாரு நம்ம பிரபா. இப்ப மைக்கேல் பிரபாக்கு கால் பண்ணி இங்க பாரு என் பையனை நீ உயிரோட விட்டுட்ட அப்படின்ட்டா நிஷாவை நான் உயிரோட விட்டுறேன் என்ன சொல்ற அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு பிரபா உடனே கையில இருந்து கண்ணை எடுத்து தேவாவோ பட்டு 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 ஷூட் பண்றாரு. உன் பையன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி பிரபா சொல்றாரு. உடனே மைக்கேல் நிஷாவை ஷூட் பண்றதுக்காக ட்ரிகரை ஆன் பண்றாரு. கையை வைக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு புல்லட் சவுண்ட் கேக்குது. யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா கையில கன்னோட கெத்தா அப்படியே மைக்கேலை ஷூட் பண்றாரு. இத்தனை வருஷமா 30 வருஷமா வெயிட் பண்ண ஒரு தவத்துக்கு அவர் எவ்வளோ அசிங்கப்பட்டாரோ எவ்வளோ அவமானப்பட்டாரோ போலீஸ் ஸ்டேஷன்ல அவரு வேலை செஞ்ச போலீஸ்ல எத்தனை பேர் அவர் அசிங்கப்படுத்தினாரோ அது எல்லாத்துக்குமே பழி தீக்கிற மாதிரி இப்போ மைக்கேல நம்ம அப்பா வந்து கன்ல ஷூட் பண்ணிடுறாரு. இது எல்லாமே போன்ல நம்ம பிரபா கேட்டு அப்படியே அழுகிறான். எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பிரபா அழுகிறான். அப்பாவும் என்னோட 30 வருஷம் கலங்கமும் முடிஞ்சுதுரா அப்படின்ட்டு சந்தோஷத்துல அப்படியே மலையில அழுகிறாரு. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஒரு மகனா ஒரு அப்பாக்கு என்னத்தை பண்ண முடியுமோ அதை நம்ம பிரபா செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி உங்களோட மனசுல உங்களோட தகப்பனா இருக்கு யாரெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தினாங்களோ யார் முன்னாடி அவர் அசிங்கப்பட்டாரோ அவங்க முன்னாடி உங்களோட தகப்பனார நீங்க வந்து பெருமைப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணுமோ அதை செம்மையா சீரஞ்சிறப்பமா செஞ்சு முடிங்க. அதுவே அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். உங்களோட தாய் தந்தையருக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அவங்களோட அவமானம் நிறைய இருக்கும். ஏன்னா சொந்தக்காரங்க முன்னாடி நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவ்வளோ அவமானத்துக்கு மத்தியில் தான் நம்மளை வந்து வளர்த்திருப்பாங்க. அந்த அவமானத்துக்கு நீங்கள் தீனி போடணும், பதில் கொடுக்கணும், நீங்கள் சாதிச்சு காமிக்கணும் அப்படின்ட்டு உங்களோட மனசில் ஒரு வலி இருக்கும் இல்லையா, ஒரு வெறி இருக்கும் இல்லையா, அது என்ன வெறி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டா மறக்காம அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட கமெண்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு ரிப்ளைவும் பண்ணுறேன். உங்கள் கூட நிறையா நான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அது என்னால் கமெண்ட் செக்ஷனில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு எங்க கூட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட உழைப்பையும் என்னோட திறமையும் நீங்கள் பாராட்டணும்னு நினச்சா மதிக்கணும்னு நினச்சா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. இது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு மட்டும் கிடையாது நம்ம சேனலோட க்ரோத்துக்கும். நான் எப்பவுமே உங்களை தனியாக பார்த்ததே கிடையாது, என்னோட சந்தோஷத்திலும் என்னோட துக்கத்திலும் இங்கே கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன கூட பிறந்த சகோதரனை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். திஸ் இஸ் லெஜண்ட்ஸ் வியூ ஆன் இட்ஸ் மீ லெஜண்ட். பாய் மக்களே, பாய்.